கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க ஃபுல்லு ரெஸ்ட் பிடிக்குது. இந்த இடத்துல தாங்க இந்த இடம் கூட அவ்வளோதாங்க. இந்த ரிம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அவ்வளோதான், ஃபுல்லாக ரெஸ்ட் பிடிச்சிட்டு பாருங்கள். எவ்வளோ பிடிச்சிருப்பாங்க ரிம்மா, அதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொன்னாங்க. என்ன தரம் அவ்வளோதாங்க, இது உள்ளலாம் இதுவும் ஃபுல்லாக தேஞ்சிக்குது. இதுவும் அவ்வளோதாங்க. இதுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷு கூட அவ்வளோதாங்க, ஃபுல்லாக ரெஸ்ட்டாக பிடிச்சிக்குது. நம்மகிட்ட கேட்கணும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இதுதாங்க நம்ம ஹெல்மெட்டு லாக் பண்ணுறேன் இப்போ அப்படின்னு சொல்றது. ஜாகா விடுங்கடா, வாங்கடா வாங்கடா வாங்கடா, சைட் 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 சைட். இந்த பெங்களூர்ல டிராஃபிக்கால ஒண்ணுல தான் போறது பாருங்க. ஆம்புலன்ஸ் கூட பேக்ல இது இருக்க பாரு, எடு க்ளவுஸ். க்ளவுஸ் போட்டுதான் வெட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது வண்டி சர்வீஸ் விட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பெட்ரோல் வச்சுட்டு அப்படியே போனாங்க. ஏன் இவ்வளோ நாளாக நான் வ்ளாக் பண்ணலன்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வச்சு காரணம் தானேங்க. ஆனால் இவ்வளோ எக்ஸாம்லாம் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, ஃபைனல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக ப்ளாக் பண்ணுவேன். அப்படியே போகிறது லெஃப்ட்டு மேப் போடல மொத்தம் மேப்பு தான் கொஞ்சம் போயிடுச்சு. ஏன்னா எத்தனை நாள் சர்வீஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்வீஸ் தாங்க இப்போ தான் விட போகிறேன். ஃபஸ்ட் சர்வீஸ் ஆல்ரெடி பண்ணிட்டோம், அது விளாக் பண்ணல இப்போ ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணும்போது. இப்போ செகண்ட் சர்வீஸ் விடும்போது விளாக் பண்ணுங்க. பவர் கொஞ்சம் டவுன் ஆகிடுக்குதுங்க பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் விடாதுங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட இந்த மாரி, ஆனால் கொஞ்சம் பிக்கப்பே வர மாட்டேங்குதுண்ணா, கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. சரி ஆச்சு, எத்தனைப்பா வேண்டிய நம்ம பைக் எத்தனை நான் பண்ணி கொடுக்குறேன் அவனுக்கு. இந்த மாதிரி வர பைக்னா பார்க்கணுங்க. பார்த்தீங்கன்னா ஷோரூமே இங்கே நியர்பையில் ஒன்று இருக்குதுங்க, அங்கே தான் கேட்டுக்கிறேன். வாங்கலாம், நல்லா பண்ணி கொடுக்குறேன். போன வாட்டி பஸ் சர்வீஸ் விட்ட யமஹா சைடு சரியாகவே பண்ணி கொடுக்கலங்க, சரியாக வாஷிங் பண்ணல, சரியாகவும் இது இல்லைங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லு இந்த ரெஸ்ட்டு தான் பிடிக்குது ஆண்டி. லூப்ரிகேட் பண்ணாங்களா இல்லையான்ட்டு ஒன்றும் தெரியலங்க. ஹோல்ட் ஆகிட்டுக்குதுங்க. ஏதோ பார்த்தீங்கன்னா மழை வரதுனால நேற்று பூத்தான நேரத்தில் ஃபுல்லு நெஞ்சிட்டாங்க, வேறு அதனால் ஃபுல்லு ஹோல்ட் ஆகிட்டுக்குது. ஃபஸ்ட்டு பெட்ரோல் அடிக்கணுங்க, அதான் ஃபுல் டெட் ஆகிட்டுக்குது. சரியாக காமிக்கிட்டேன் ஒன்றும் தெரியல. ஆம்புலன்ஸ் வர்றது ஜாகா விடுங்கடா, போட்டாங்களா பிரேக்கு. வாங்கடா வாங்கடா வாங்கடா, சைட் 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 சைட். இந்த பெங்களூரில் டிராஃபிக்கால் ஒன்றையில் தான் போகிறது பாருங்க. ஆம்புலன்ஸ் கூட செல் பெட்ரோல் பங்கில் போட்டுப்போம். ஏபிஎஸ் லைட் எரிஞ்சினே இருக்குது, ஆஃப் ஆகல ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ யூட்டன் அடிக்கிறேன், இங்கே பார்த்தா இவ்வளோ டிராஃபிக் ஆகிட்டுதே. இப்படி போனால் இப்படி போனாலும் ஒரு மினிமம்னா ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும் இந்த பக்கம் போனோம்னா. பாரு எவ்வளோ தூரம் டிராஃபிக் இருக்குது. அது என்னன்னா பெங்களூர்ல எல்லாம் ஷார்ட்கட் தெரிஞ்சாதாங்க நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் நம்மளுக்கு தெரியும், அதான் நாங்கள் பிள்ளைங்க லெஃப்ட் எடுத்து போயிடலாம். நீங்கள் இந்த லெஃப்டில் தான் ஷோரூம் இருக்கிறது, அங்கே தான் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ரீச் ஆகணும் யமஹா ஷோரூம்கிட்ட. அதான் எவ்வளோ ஆகுதுன்ட்டு பார்த்துன்னு இப்போ வந்து ரீச் ஆகணும். நான் பைக் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்க் பண்ணி வச்சுக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன் எவ்வளோ வந்து பார்க்கலாம் இருக்கேன். பார்த்து உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருங்கண்ணா, இது கொஞ்சம் ஆயிலிங் கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு அவ்வளோதான். ஆ அது கொஞ்சம் டைட் பண்ணிடுறேன், இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, இது கொஞ்சம் டைட் பண்ணணும் அவ்வளோதான். வேறு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்லேயும் ஸ்டார்ட் ஆகும் ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஃப்ரீபே எல்லாம் கரெக்டாக இருக்குது சார், பட் உங்களுக்கு கேர் ஷிஃப்டிங்கில் ஆர்டர் இருக்குதா? மழை தண்ணி எல்லாம் வச்சு சீக்கிரம் இதாகிடும். இது வந்து எவ்ரி 200 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி சைன் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்டேபிள் வர வராது,
அப்புறம் டிஸ்கும் அவ்வளோதான் ஜாஸ்தி பிடிக்குது. ஃபுல்லு டிஸ்க் இதோ இது இடத்துலலாம் ஃபுல்லு இது ரஷ் ஆகுது. செகண்ட் சர்வீஸ் தான் விட்டுங்க, இப்போ தான் செகண்ட் சர்வீஸ். அது வந்து இது நான் பிபி பண்ணியிருந்தேன், அது கொஞ்சம் கிராஸ் ஆகிக்குது அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வேற எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை, நான் ஃபேஸ் பண்ணல, இவ்வளோதான். செக் பண்ணுறேன், கிலோமீட்டர் கொஞ்சம் பவர் ஆகல, ஆயில் செக் பண்ணிட்டு கால் பண்ணுறோம் சார். கிலோமீட்டர் 4000 சொல்லியிருந்தாங்க, இப்போ 3000. ஆமாம் ஆமாம், 150. ஏன்னா இப்போது வேண்டாம், சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ திருப்பூர் லாங் போன மாதிரி இருக்குது, இப்போது லாங் ட்ரைவ் போகிறோம், சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ரிக்வஸ்ட் பண்ணிட்டு ஆயில் வந்து உங்களுக்கு 550 ருபீஸ் இருக்கும். ஆயில் ஃபில்டர் வந்து உங்களுக்கு 150 ருபீஸ் வரும். ஓகே, இது அப்ராக்ஸ் ரேட்டு தான். மொத்தம் செயின் கிளீனிங் அண்ட் லூப்ளிகேஷனு உங்களுக்கு வந்து 225 ருபீஸ் இருக்கும். அது லேபர் சைடில் வரும் சார். ப்ளஸ் கன்சூமபிள் சார்ஜஸ் இருக்கும். ஓகே, இது ஒன் இதுக்கு மட்டும்தான் 18% டாக்ஸ் வரும், இது இன்க்ளூடிங் இருக்கும் சார். ஓகே, அப்ராக்ஸிமேட் 30,200 ப்ளஸ் டாக்ஸ் சேஃப் ஆகுது. கம்பஸ் பட்டியில் கொஞ்சம் சரியாக சர்வீஸை பண்ணல, அதுதான் இந்த வாட்டி இங்கே செக் பண்ணலாம் பார்த்தேன் சார். வாங்க, எப்போ இருந்தாலும் பண்ணுவாங்க, எதாக இருந்தாலும் செக் பண்ணி கண்டிப்பாக பண்ணித்தரேன் சார். பேர் காண்டாக்ட் நம்பர் எவ்வளோ சார்? தேங்க்யூ சார். எப்போ கிடைக்கும் சார் இப்போ? சார் ஒரு 2:30 ஒரு கால் பண்ணுவேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பில்லு போட்டாச்சு, எவ்வளோன்ட்டு பார்த்தீங்கன்னா 1300 ரூபா சொன்னாங்க. ஃப்ரீ சர்வீஸ் தான் போட்டிருப்போம் பாருங்க, 1300 ரூபா ஆச்சு சொன்னாங்க. அதான் இதெல்லாம் ஒன்றும் ரெஸ்டெல்லாம் அப்படியே இருக்குதுண்ணா. இதெல்லாம் சார் இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும் ஆகும் தான் சார், இதெல்லாம் ஆகும். ஒரே மாதிரி ரெஸ்ட் இன்பில்ட் போட்டாலும் நம்ம இதெல்லாம் அது ஆல்மோஸ்ட் எப்படியும் வந்துச்சுன்னா எல்லாம் வண்டியில் வந்து போகிற இடம் வண்டு வாக்காடு இல்லைங்களா? இந்த வண்டியில் அவ்வளோ இல்லை நினைக்கிறேன். ஒரு டாக்ஸ் அந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் வந்து போவோம் சார். உங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக லூப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரெகுலராக லூப் பண்ணுவோம். கம்மி ஸ்டாண்டர்ட் 500 கிலோமீட்டர் வந்துச்சு சார். 500 ஃபுல்லாக எல்லாம் லூப்ளிகேஷன்லாம் பண்ணிட்டு செயின் எல்லாம் ஆகிட்டு இருக்குது. டைட் ஆகிடுச்சு பாருங்க. ஃபஸ்ட் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆயில் வந்து 530 ருபீஸு. அது விட்டு நம்மளுக்கு ஸ்பேர் பார்ட்ஸில் மறந்து ஆயில் ஃபில்டரு வந்து உங்களுக்கு 247 சார். ஓகே, இது ரெண்டு ஸ்பேர் பார்ட்ஸு டோட்டல் வந்து நம்மளுக்கு 777 வரும் ஒரு ஸ்பேர்ஸ் மட்டும். செயின் கிளீனிங் அண்ட் லூப்ளிகேஷன் 225 ப்ளஸ் கன்சூமபிள் சார்ஜ் 200 சார். இதுக்கு நமக்கு 18% டாக்ஸ் டோட்டல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு 425 ப்ளஸ் 18% டாக்ஸ் வந்து உங்களுக்கு 501. ஸ்பேர்ஸ் சர்வீஸ் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் 1200 தேங்க்யூ சார். தேங்க்யூ, ஓட்டி பாருங்கள், ஏதாவது அப்ஜெக்டிவ் தான் நீங்கள் கரெக்டாக கொண்டு வரலாம். அது பவர் கொஸ்டிங் வந்து பவர் கொஞ்சம் இது இருக்கிறது சார் பண்ணியிருக்கேன். ஆ, நீங்கள் கண்டினியூஸாக என்கிட்ட தான் சர்வீஸ் வருவீங்க, அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டோட இப்போது நல்லா க்ளீனாக பாலிஷ் எல்லாம் போட்டு நல்லா க்ளீனாக பண்ணி கொடுத்துறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இப்போது
பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனும் நல்லா சூப்பராக தாங்க பண்ணி பார்த்தேன். நானும் ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்தேன், எப்படி பவர் எல்லாம் எப்படி இருக்குது, இல்லை ஒன்றும் அப்படியே தான் இருக்குதா, நானும் செக் பண்ணி பார்த்தேன். பார்த்தா அவங்களும் சூப்பராக தாங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, பரவாயில்ல. ஃப்ரீ சர்வீஸ் தான் 1300 ஒரு ஆயில், அப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன் நான் என்கிட்ட போட்டிருப்பேன்ட்டு. அப்புறம் ஆயிலே அந்த லூப்ரிகேட்ல அவங்க செயின் க்ளீன் பண்ணியிருந்து வாஷிங்கு, அவ்வளோதாங்க, வேறு எதுவும் போடல. ஏன்னா பேர் சர்வீஸ் எவ்வளோன்ட்டு எனக்கும் தெரியாதுங்க, அவ்வளோ எனக்கு. நெக்ஸ்ட் டைம் நம்ம விடும்போது, நம்ம பைக்கை விடும்போது நம்ம அப்புறம் உங்களுக்கு வேணால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் எவ்வளோ ஆகுதுன்ட்டு உங்களுக்கு பேர் சர்வீஸ். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணுறேன். நம்ம சேனல் எதாவது புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ண, கமெண்ட், சப்ஸ்கிரைப். ஓகேங்க, பாய், நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம்.